வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம வேலி மசால் வளர்ப்பு பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வேலி மசால் விதைக்கக்கூடிய வயலை வந்து நல்லா கலப்பை விட்டு நல்லா உழுதுறணும். நல்லா மண் இலக்கமாகற அளவுக்கு உழுதுட்டு அதுக்கப்புறம் நல்லா மக்கின மாட்டு சாணத்தை வந்து நம்ம போட்டு 9 கொத்து நம்ம விட்டு நல்லா ஓட்டி விட்டுறலாம். ஓட்டி விட்டதுக்கப்புறம் 2 அடி கேப்பு விட்டு நம்ம பார் எடுத்து விதைகளை போட்டுடலாம். வேலி மசால் விதையை வந்து விதை நேர்த்தி செஞ்சும் போடலாம், இல்லைனா அப்படியே போடலாம். விதை நேர்த்தி செய்யாமல் போட்டோம்னா அந்த வேலி மசால் விதையை வந்து சரியான முளைப்புகள் அதிகமாக வராது, கொஞ்சம் தாமதமாக தான் முளைப்புகள் வரும். ஆனால் விதை நேர்த்தி செஞ்சு நம்ம விதையை வந்து விதைச்சோம் அப்படின்னா 1 வாரத்துலேயே முளைப்பு வந்துடும். சரி, இப்போ எப்படி வேலி மசால் விதைகளை வந்து விதை நேர்த்தி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு ஸ்டவ்வில் வந்து நம்ம ஒரு போசில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதி வர மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணி அதில் வந்து வேலி மசால் விதைகளை போட்டு 5 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் அந்த விதைகளை வடித்து ஒரு துணியில் போட்டு வடித்ததுக்கப்புறம் அதை 1 நாள் ஃபுல்லாக பச்சை தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறோம். ஊற வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் அதை எடுத்து ஒரு துணியை விரித்து அதில் வந்து அந்த வேலி மசால் விதையை போட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். தண்ணி ஈரப்பதமெல்லாம் கொஞ்சம் போகட்டும்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலி மசாலுக்கு சமமான அளவில் வந்து மணலை கலந்து நம்ம விதைகளை வந்து நடவு போடலாம். அது விதையை வந்து நம்ம நடவு செய்கிறது வந்து 2 அடி கேப் விட்டு நம்ம நடவு போட்டால் நல்லது. விதைச்சி 1 வாரத்தில் முளைப்பு வந்துடும். அப்புறம் இது அறுவடைக்கு வர்றதுக்கு வந்து 90 நாள் ஆயிரும். அறுவடைக்கு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு தடவை தான் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம 2வது அறுப்பெல்லாம் அறுக்க போது 45 நாள்லேயே அறுக்கிற மாதிரி வந்துடும். இதுக்கு வந்து உரமோ யூரியாவோ எதுவும் போட வேண்டியதில்லை, அதிகம் தேவைப்படாது. இதுக்கு வந்து நம்ம ஆட்டோட கழிவுகள் இல்லை மாட்டோட கழிவு நீர்களையுமே நம்ம தண்ணியில் கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா இந்த செடியை எடுத்துகிட்டு நல்லா தடைஞ்சு வரும்.